வணக்கங்க. 7/7/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிட்டுருக்குறோம்ங்க. இரண்டு விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருதுங்க. இரண்டுமே நம்ம ஊர்லேருந்து சுற்றுலா 100 to 150 கிலோமீட்டர் நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம். 6 பொருட்கள் உள்ளடக்கிய ஈரப்பதமிக்க தீவனம் 550 ரூபாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரிங்க. 18 பொருட்கள் கலந்த வரத்தீவனம் உங்கள் இடத்துல 1100 ரூபாய்க்கு டெலிவரிங்க. மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்சல் மூலிமா அனுப்பி வைக்கிறோங்க. A1 பார்சல் சர்வீஸுங்க, ரதிமீனா, நேட்டிவ் சூப்பர் சர்வீஸ், இந்த மாதிரி பார்சலில் மூட்டைகளை நம்ம அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க. இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள்ங்க. வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதம் ஆகுதுங்க. இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு ஒரு 3 மாதம் ஆக போகுதுங்க. ரெண்டும் சுழி சுத்தமான கன்றுகள், ரெண்டும் கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. இந்த ஜோடி காங்கேயம் கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை 16,000 மட்டுமேங்க. குறைந்த விலையில் ஜோடியாக காங்கேயம் கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்குறனாலும் வாங்கிக்கலாம். வேறு மாடுகள்லேருந்து ஊட்ட வச்சிங்கன்னா நல்லா ஊட்டிக்குங்க. கன்றுகள் குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோங்க. இன்னும் 2 மாதம் கழித்து நீங்கள் குடல் புழு நீக்கம் கட்டாயமாக செய்யணும். தாது உப்பு கலவை கட்டி 1/2 கிலோ 1 கிலோ அளவில் கன்றுகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விடணும். கன்றுகளுக்கு தவிடு பனைஞ்சு வைக்கிறனாலும் வைக்கலாம்ங்க. இல்லை நீங்கள் மண்தரையில் கட்டினீங்கன்னா கூலங்கள், மற்ற மாடுகள் கழித்து போடுற கூலங்களை அடியில் வந்து போட்டு விட்டு நீங்கள் கட்டுங்க. எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. தெளிவான கிடாரி கன்றுகள் 1 க்கு வந்து 2 மாதம் 1 க்கு வந்து 3 மாதம். இரண்டும் சுழி சுத்தம், கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை. ஜோடியினுடைய விற்பனை விலை 16,000ங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கிக்கிறனாலும் பண்ணிக்கலாம்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு 11 மாதங்களான மயிலை கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. இந்த தரமான மயிலை கிடாரி கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய்ங்க. வயது 11 மாதங்கள், சுழி சுத்தம், கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் தெளிவாக இருக்குது. தாய்மாடு வந்து 3 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கக்கூடிய மாடுங்க. கண்ணுக்கு தொப்புள் இறக்கமும் இருக்குதுங்க, காம்போர் சருமியாக இருக்குதுங்க, நல்ல பால் நரம்பு தாரை இருக்குதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க தரமான கிடாரி கண்ணு வேணும்னா இதை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 21,000 ரூபாய், ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம்ங்க. இல்லை அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் போதும். நம்ம ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான முறையில் ஏற்றி கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. தரமான கண்ணு, விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய 10 நாளில் கன்று ஈனக்கூடிய செவளை மாடுங்க. குறைந்தபட்சம் நேரம் 5-5 லிட்டர் கறக்குங்க. அதிகபட்சம் ஒரு 12 லிட்டர் வரைக்கும் கொண்டு வரலாம். பல்லு கடைமுளைப்பு, ஈத்து முனானீத்து, சொல்லி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல கறவை திறனோட மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. 10 நாளில் கன்று போட்டுருவோங்க. நல்ல நரம்பு தாரைங்க, நல்ல மடி சுருக்கம்ங்க, புறமடி சுருக்கம்ங்க. இந்த வீடியோ எடுத்து 1 வாரம் ஆச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மடி நல்லா விட்டுட்டு வந்துருச்சுங்க. தரமான மாடு, நல்ல கறவை திறனோடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம். 10 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கும். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 57,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. வந்து மாட்டை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு மாடுகள் தொடர்பாக இருக்கிற சந்தேகங்கள் அதற்கான விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்தி மாடுகளை வாங்கி போகலாமுங்க.
நேரில் வந்தால் கூட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க, ஜோடி காங்கேயம் மயிலை மற்றும் காராம்பசு கிடாரி காளை கன்றுகளுங்க, மன்னிக்கவும் காளை கன்றுகள். இரண்டு கன்றுகளுக்கும் 8 மாதங்கள் வயதாகுது. இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, தொப்புள் இறக்கம் இல்லை, வால் இறக்கம் இருக்குதுங்க. ரெண்டு கண்ணுமே ஒன்றை கண்ட மாதிரி இருக்கும். 8 மாதம் வயசாகுது. ஜோடி காங்கேயம் காராம்பசு மற்றும் மயிலை காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டும் வாங்கிக்கலாமுங்க. இரண்டு கன்றுகளுக்கும் நேற்று குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம். குடல் புழு நீக்கம் நம்ம அதை பற்றின இதை வந்து நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறோங்க. உங்கள் சொந்த மாடுகளாக இருக்கட்டும், வியாபார மாடுகளாக இருக்கட்டும், 1 வருஷத்துக்கு மேற்பட்ட கன்றுகளோ மாடுகளோ அதற்கு 4 மாதத்துக்கு 1 முறை, 3 தடவை குடல் புழு நீக்கம் கட்டாயம் பண்ணணுங்க. கன்றுகளுக்கு 1 வருஷத்துக்கு உள்ளே இருக்கிற கன்றுகளுக்கு 6 மாதம் வரைக்கும் 2 மாதத்துக்கு 1 முறை பண்ணணும். அதுக்கப்புறமும் 2 மாதத்துக்கு 1 தடவை பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்கு 1 தடவையாவது 1 வருஷத்துக்குள்ளே பண்ணிடணுங்க. இந்த வழிமுறையை கண்டிப்பாக பின்பற்றினீங்கன்னா கன்றுகளினுடைய உடல் வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க. கன்றுகள் வந்து இழைக்காது. அது எடுத்துக்கிற தீவனம் முழுமையாக அதனுடைய உடலில் வந்து சக்தியாக மாறுங்க. இல்லைன்னா கண்ணு வந்து எவ்வளோ தீவனாலும் எடுக்கும், வயிறு வந்து பெருக்குங்க. காரணம் குடல் வந்து குடலில் புழுக்கள் இருக்கிறனால குடல் பெருத்து வயிறு தொங்கலாக மாடு வந்து மேலே வராமல் வயிறு மட்டும் பெருசாக இருக்கிறதுக்கான காரணம் வயிற்றில் ஏகப்பட்ட புழுக்கள் இருக்குதுன்னு அர்த்தம்ங்க. அதனால் குடல் புழு நீக்கம் அவசியம் பண்ணுங்க. நம்ம பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவு தான் ஒவ்வொரு பதிவுமே நம்ம போடுறோம். அந்த 2 நிமிடத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றி தெளிவாக நம்ம வந்து விளக்கம் குறிப்பிட்டுறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளும் பதிவுகளுடைய விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க. நீங்கள் வெளி ஊர்கள்லையோ வெளி நாடுகள்லையோ இருக்கிறீங்களா, யார் மாடுகள் கன்றுகளை பராமரிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம என்ன மாடு வாங்குறோங்கிறத நீங்கள் ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அவங்களோட ஒப்புதலோட மாடுகளை தேர்வு செய்யுங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வெளியூர்லேயும் வெளிநாடுகள்லேருந்து உடனே மாடை பார்த்தோன்னே புக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வீட்டில் பார்த்துக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் இது ஏற்படுறதுனால 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து வண்டி ஏற்றும்போது திடீர்னு வேண்டான்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சூழல் இருந்ததுன்னா எங்களால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையும் அதை வலியுறுத்துகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், தெளிவாக கேட்டுட்டு கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டும் வேண்டான்னா அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் நாங்கள் வேறு ஒருவருக்கு அந்த மாடோ கண்ணோ மறு விற்பனை செய்ய முடியுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, பல் போடாத காங்கேயம் ஷோ குவாலிட்டியான மயிலை கிடாரிங்க. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க, இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லைங்க. நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க. இப்போ நம்மகிட்ட வந்து 30 நாள் கிட்ட ஆச்சுங்க, நல்ல உடல் அமைப்பு ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணுறோம், தவிடு 2 நேரம் குடிக்குதுங்கிறத உறுதிப்படுத்துகிறோம். 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரியேற்றம் ஆகிடுங்க. தெளிவாக நம்ம 2 நேரம் தவிடு குடிக்குதுங்கிறத உறுதிப்படுத்தணும்னால எந்த மாடுமே இழைக்காதுங்க. இப்போ இது காலையில் 1:00 மணிக்கு எடுக்கிற வீடியோ, கிடாரி நல்லா தண்ணி குடிச்சிட்டு தெளிவாக நிற்கிதுங்க. பல்லு போடலீங்க, சுழி சுத்தமாக இருக்குது, காலைக்கு இன சேர்க்கை பண்ணியாச்சு, இன்னும் செனை உறுதி செய்யப்படவில்லை. இன்னும் 2, 4, 6, 8 பல் சேரும்போது உருவத்தில் நல்ல பெரும் மாடாகவும் கொம்புதலையில் வெள்ளார் கொம்பில் வந்து நிற்கிற மாதிரி நல்ல கொம்புதலையில் வந்து சேருங்க. நம்ம வந்து 10 நாள் முன்னாடி ஒரு மயில மாடு விற்பனை செஞ்சோம்ங்க, நல்ல கொம்புதலையில் பெரும் கொம்பில் விற்றோம்ங்க. கொம்பு மட்டுமே 3 அடி உயரம் இருக்குங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாளைக்கு 5-10 அறுத்து போடும்போது அந்தளவுக்கு கொம்பு வந்துடும், பார்வைக்கு அவ்வளோ ஒரு எடுப்பாக இருக்குங்க. நல்ல பலவர்க்க மாட்டுக்கு பிறந்த கிடாரி, சுழி சுத்தமாக இருக்குது, பல்லு போடலைங்க. மற்ற தகவல்களுக்கு நீங்கள் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஈனக்கூடியது இரண்டாம் எய்த்துங்க. பல்லு வந்து பார்த்திங்கன்னா கடைமுளைப்பு, கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. ஒரு குரா மாடு 8 மாதம் சினைங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கண்ணபுரம் தேர்லேருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம்ங்க. அப்போ வந்து 4 to 5 மாதம் சினையில் இருந்தது, இப்போ 8 மாதம் சினை ஆயிடுச்சுங்க. மாடு வந்து நல்ல தெளிவான மாடுங்க, மடி விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 40 நாளில் கண்ணு போட்டுரும். கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. நேரம் ஒரு 2.5 லிட்டர் பால் கறக்கலான்னு மாட்டினோட உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க. காது உள்மடலுங்க, வால், கொலாம்பு, முன்னங்கால் முட்டி, கொம்பு, மூக்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு இல்லாமல் வெள்ளையாக இருக்கிறது தான் வந்து நம்ம குரான்னு சொல்கிறதுங்க. நல்ல மாடு, ஈத்து 2 ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, சினை 8 மாதம், பாலும் நல்ல பால் வருங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும், காங்கிங்கன்னு போடுங்க. பாலும் 2 லிட்டர் 2 லிட்டர் கறக்கலாமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 52,000 ரூபாய்ங்க. குரா மாடு பர்டிகுலராக வேணும்னு நினைக்கிறவங்க, சினையோட உத்தரவாதத்தோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். குணவனத்தில் அருமையான மாடு, விற்பனை விலை 52,000 ரூபாய், ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க, தலையீத்து 2 பல் காங்கேயம் மயிலை மாடு, 30 நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமையும் கறக்கலாம், அணைச்சும் கறக்கலாம். மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வேலைக்கு 1.5 லிருந்து 2 லிட்டர் பால் கறந்துட்டே கண்ணுக்கு விடலாமுங்க. மடி வந்து உள்மடி மாடுங்க, மடி வெளி தெரியாது, ஆமா மடின்னு சொல்லுவாங்க. நல்லா கரக் கரக்க சுரவ அருமையாக வருங்க. கண் அருமையான கண், 30 நாள் ஆச்சுங்க காலை கண். மாடு 2 பல் தானுங்க, இன்னும் 4, 6, 8 பல் சேரும்போது மாடும் நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேர்ந்துருமுங்க. இப்போ ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. தெளிவான மாடு, 2 பல், கண்ணு காலை கண், கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கலாம். அணைச்சி கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியும். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. வந்து தெளிவாக செக் பண்ணி கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணித்தர்றோம். நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க முழுமையாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். விற்பனை விலை 42,000 ரூபாய், ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க. Thank you.